வணக்கம், மரபியல் படம் தான். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் வந்து உர்பண்பு கலப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருபண்பு கலப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே கிரிகர் ஜோகன் மெண்டல் அப்படிங்கிறவர் தான் இதையும் செஞ்சார். அங்கே வந்து உர்பண்பு கலப்பில் என்ன பண்பு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரம் அப்படிங்கிற பண்பு எடுத்து நெட்டை குட்டை ரெண்டு வகையான தாவரங்களை வந்து கலப்பினம் பண்ணி தன்னுடைய விதிகளை கொடுத்தாரு. இங்கே வரும்போது இரண்டு இணை எதிரான பண்புகளை கலப்பினம் பண்ணுறாரு. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதையை எடுத்துக்கிட்டு விதையில் காணப்படும் நிறம் மற்றும் வடிவத்தை கொண்டு தாவரங்களை எடுத்து அவர் வந்து சோதனை பண்ணார். இதில் பெற்றோர்கள் அப்படிங்கிறது கலர் என்ன பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் மற்றும் பச்சை பார்த்தாங்க. அதே மாதிரி அதனுடைய வடிவம் உருண்டை மற்றும் சுருங்கியது, விதையோட உருண்டையான விதை, சுருங்கிய விதை, இதை எடுத்து அவர் வந்து கிராஸ் பண்ணி தன்னுடைய விதிகளை கொடுத்தார். என்ன செஞ்சார் தன்னுடைய சோதனையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சோதனையில் வந்து இவர் என்ன பெற்றோர், தூய பெற்றோரை எடுத்துக்கிறார். தூய பெற்றோர் அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்1ல வந்து ஒரே மாதிரியான தன் மகரந்த சேர்க்கை பண்ணும்போது ஒரே மாதிரியான தாவரங்கள் வந்தால் அதை வந்து தூய பெற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உருண்டை மற்றும் மஞ்சள் நிறமுடைய விதைகள் இது வந்து ஓங்கு பண்பு உடையதாகவும், சுருங்கிய பச்சை நிறமுடைய விதைகள் வந்து ஒடுங்கு பண்பு உடையதாகவும் எடுத்துக்கிட்டார். ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்புன்னா என்னன்னு தெரியும். எஃப்1ல எந்த பண்பு வெளிப்புற தோற்றத்தில் வருதோ அதை வந்து ஓங்கு பண்புன்னு சொல்லுவோம், எது மறைக்கப்படுதோ அதை வந்து ஒடுங்கு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூய பெற்றோர் எப்போவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமோசைகஸாக இருப்பாங்க. ஹோமோசைகஸாக இருப்பாங்க. இந்த ஹோமோசைகஸ் இருக்கிறதுனால ஒரே விதமான கேம்பீட்டுகளை மட்டும் தோற்றுவிப்பாங்க. ஸோ ஓங்கு பெற்றோர்லேருந்து பார்த்தீங்கன்னா, இது அதுக்கு முன்னாடி இந்த பண்புகளை ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனுடைய ஆங்கில எழுத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓங்கு பண்பாக இருந்ததுன்னா அதனுடைய கேபிட்டல் லெட்டராகவும், ஒடுங்கு பண்பாக இருந்தால் அதனுடைய ஸ்மால் லெட்டராகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தா உருண்டை மற்றும் மஞ்சள் ரவுண்டு எல்லோ அப்படின்னு சொல்கிறது, அதனால கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் யூஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே அது ஜோடியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது. அதே மாதிரி சுருங்கிய பச்சை ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து கேம்பீட்டுகளை தோற்றுவிக்குது. ஒரே மாதிரியான கேம்பீட்டுகளை தோற்றுவித்து அது ரெண்டும் இணைந்து F1 தலைமுறையை உண்டாக்குகிறது. இதுதான் F1 தலைமுறை. இந்த F1 தலைமுறை எப்படி இருக்குது, ஒரு பகுதி ஜீன்கள் வந்து ஆணிட்டு இருந்தும் ஒரு பகுதி ஜீன்கள் வந்து பெண்ணிட்டு இருந்தும் வருது. ஸோ இதில் வந்து ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய் ஒரு ஸ்மால் ஒய் இருக்குது. ஒரே ஒரு கேபிட்டல் ஆறாது, ஒரே ஒரு ஓங்கு பண்பு இருந்தால் கூட புறத்தோற்றத்தில் அது வந்து ஓங்கு பண்புடைய பெற்றோரை ஒத்து தான் இருக்கும். அதனால F1 எல்லாமே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருண்டை மற்றும் மஞ்சள் நிறமுடைய விதைகள் வந்தது. ஆனால் இது வந்து ஹெட்ரோசைகஸ். F1 வந்து எப்போவுமே கலப்பினம்னு சொல்லுவோம், கலப்பினம் எல்லாமே வந்து ஹெட்ரோசைகஸ் தான். ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்துகிறாங்க. இதை F1 ஜென்ரேஷனை வந்து தன் மகர்ந்த சேர்க்கைக்கு உட்படுத்துறாரு. உட்படுத்தும் போது நம்ம இதில் நான்கு விதமான கேமிட்டுகள் உண்டாகுது. அதனால நம்ம வந்து புன்னட் அப்படிங்கிற கட்டத்தை வச்சு இதை படிக்கலாம். எந்த நான்கு விதமான கேமிட்டுகள் உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, F1ல வந்து என்ன இருக்குது, ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு ஸ்மால் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய் ஒரு ஸ்மால் ஒய் இருக்குது. அப்போ இந்த கேபிட்டல் ஆர் வந்து கேபிட்டல் ஒய் கூடையும் போகலாம், அதே சமயத்தில் ஸ்மால் ஒய் கூடையும் போகலாம். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஆருங்கிறது கேபிட்டல் ஒய் கூட போகலாம், அதே மாதிரி ஸ்மால் ஒய் கூட போகலாம். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, நான்கு விதமான கேமிட்டுகள் உண்டாகுது. 1, 2, 3, 4 இந்த நான்கு விதமான கேமிட்டுகள் ஃபார்ம் ஆகி இதை வந்து தன் மகர்ந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது நம்ம வந்து ஒன்று வந்து ஆனாலும் ஒன்று பெண்ணாகவும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 4 கேமிட்டுகள் வர்றதுனால எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட 16 வகையான அல்லது 16 வகை தோன்றும். அந்த 16 வகையை நம்மளால் எழுத முடியாது அப்படிங்கிறதுனால இதை வந்து படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், புன்னட் கட்டம் மூலமாக படிக்கிறோம்.
அப்படியே பெருக்க வேண்டியதான், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் வந்து ஒரு கேபிட்டல் ஆரோ ஒரு கேபிட்டல் ஒய்யும் இருக்கோ அது வந்து ஓங்கு தன்மையுடைய பெற்றோரை ஒற்றிருக்கும், அல்லது உருண்டை மற்றும் மஞ்சள் நிறமுடைய விதைகளா இருக்கும். எங்கெல்லாம் ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய் இருக்கும், அப்ப பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கு அஞ்சு, இதில் வரல ஆறு, அதே மாதிரி ஏழு எட்டு ஒன்பது. இங்கே படமே உங்களுக்கு வந்து எளிதாக விளங்குற மாதிரி தான் இந்த படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடியும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். அப்போ ஒன்பது உருண்டை மஞ்சள் நிறமுடைய விதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எங்கெல்லாம் ஒரு கேபிட் ஒரு ரெண்டுமே ஸ்மால் ஆர் இருந்ததுன்னா அது வந்து சுருங்கிய அப்படிங்கிற புறத்தோற்றத்தை உடையதாக இருக்கும். ஒரு கேபிட்டல் ஒய் இருந்தால் கூட நம்ம வந்து மஞ்சள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சுருங்கிய மஞ்சள் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு. அதே மாதிரி எங்கெல்லாம் ஸ்மால் ஒய் இருக்கோ ரெண்டு ஸ்மால் ஒய் இருக்கோ அது வந்து பச்சையாக இருக்கும். ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால அது வந்து உருண்டை. அப்போ உருண்டை பச்சை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு. இந்த படமே உங்களுக்கு வந்து எளிதாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருந்ததுன்னா அது வந்து சுருங்கிய பச்சை அப்படிங்கிறது வரும், அது ஒன்றே ஒன்று தான். ஸோ இப்போ புறத்தோற்றத்தில் இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோரை ஒட்டி இருக்கக்கூடியது ஒன்பது மஞ்சள் மற்றும் மூன்று சாரி ஒரு பச்சை, இது ரெண்டும் பெற்றோரை ஒத்திருக்கு. பேரண்ட்டுன்னு சொல்லுவோம், பெற்றோரை ஒட்டு இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான், ஒன்பது மஞ்சள் உருண்டை மற்றும் ஒன்று பச்சை சுருங்கியது. இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு புது விதமான ஒரு தோற்றங்கள் உண்டாயிருக்கு, மஞ்சள் சுருங்கியது பச்சை உருண்டை. ஸோ இந்த இருபம்பு கலப்பில் மெண்டல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப் டூவில் வந்து நான்கு விதமான தாவரங்கள் தோன்றுது, அதில் ஒன்பது வந்து ஓங்கு பண்போடு இருக்குது, மூன்று வந்து ஒரு ஓங்கு பண்பு மற்றும் ஒரு ஒடுங்கு பண்புடன் இருக்குது, அடுத்த மூன்று தாவரங்கள் மற்றொரு ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்புடன் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருக்கலாம், அதே சமயம் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்யாக இருக்கும், இல்லைன்னா ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஒரு கேபிட்டல் ஒய்யாக இருக்கலாம், ஒரு கேபிட்டல் ஒய் ஒரு ஸ்மால் ஒய். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரே ஒரு தாவரம் மட்டும் இறங்கு ஒடும்படுன்னு தோன்றின, அதுதான் பெற்றோரை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். அதுக்கப்புறம் ஒன்பது தாவரங்கள் ஓங்கு பண்புடன் இருக்குன்னா ஒரு கேபிட்டல் ஆறாவது இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஒரு கேபிட்டல் ஒய்யாவது இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அதனால்தான் நான்கு வகை தாவரங்கள் தோற்றுவிக்குது. அந்த நான்கு வகையில் உருண்டை பச்சை அப்படிங்கிறது ஒரு புதிய வகை அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி சுருங்கிய மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு புதிய வகை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பின்பற்றி அவர் என்ன கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா விதிகள் கொடுத்தாரு. அந்த விதிகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.